हाय गाइस ಎಲ್ಲರಿಗೂ வணக்கம் மீ பேர் अर्जुन कुमार இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜெஃப்ரே தஹமர் எதனால வந்து இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அதுவும் இல்லாம ஜெயில இருந்த ஒரு கைதி வந்து இவனை எதுக்காக அடிச்சே சாவடிச்சான் அது பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜெஃப்ரே தஹமர் எப்ப பிறந்தார்னா 1960 மே 21ஆம் தேதி தான் பிறந்தாரு எங்கனா விஸ்கான்சின் யுனைடெட் ஸ்டேட்ல தான் அவர் பிறந்தாரு ஜெஃப்ரே தஹமரோட அப்பா பேர் என்னன்னா லியோனல் தஹமர் அவங்க அம்மா பேர் என்னன்னா ஜாஸ் தஹமர் அவரோட தம்பி பேர் வந்து டேவிட் தஹமர் ஜெஃப்ரே தஹமர் வந்து எல்லாருமாருமே சின்ன வயசுல நல்லா விளையாடிட்டு தான் இருந்தாரு அவருக்கு ஒரு 6 வயசு இருக்கிறப்போ வந்து சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்பவே சைலண்ட்டாக மாறிடுறாங்க அதுவும் இல்லாமல் இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும் இவங்களை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க பசங்க என்ன ஆறாங்க கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா வந்து அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரே தஹமர் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருப்பார் எல்லா பசங்களும் வந்து மியூசிக் கேட்டுன்னு இருந்தால் இல்லை விளையாடின்னு இருந்தால் இவர் எதுவுமே போய் விளையாடாமல் சைலண்ட்டாகவே இருப்பார் ரோட்டில் ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா அதை பாட்டிலில் எடுத்துன்னு போய் வீட்டில் போய் பார்ப்பார் இது எப்படி பறக்குது இது வந்து எப்படி முன்னாடி போயின்னு இருக்குது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி ரொம்பவே யோசிப்பாரு அதுவும் இல்லாமல் ஒரு தடவை ரோட்ல வந்து ஒரு விலங்கு செத்து கிடந்துச்சு அதை வீட்டு வரைக்கும் இழுத்துட்டு போய் அது ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படிக்குது அதோட போன் எல்லாம் எப்படிக்குதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து அவங்க அப்பா வந்து என் பையனுக்கு வந்து சயின்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு வந்து எப்படி வந்து இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து சேமித்து வைக்கிறது போன்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து கறியாக வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துனாரு அவங்க அப்பா வந்து கெமிஸ்ட்ரி மேஜர் அதனால தான் அவங்க அப்பா வந்து எல்லாமே அவங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க ஜெஃப்ரே வந்து ஸ்கூல் வந்து படிச்சுட்டு இருந்தார் இவங்க அப்பா அம்மா வந்து தினிக்கு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க பசங்க என்ன ஆறான்னு கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டாங்க ஒரு நாள் இந்த சண்டைலாம் பெருசாகி ஜெஃப்ரே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க கோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா டேவிட்ன்ற வந்து அவங்க அம்மா சைடு இருக்கணும் ஜெஃப்ரின்ற வந்து அவங்க அப்பாட்ட இருக்கணும்னு சொல்லி கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க ஜெஃப்ரியும் அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே தனிமையாக மாறிடுறாரு ஜெஃப்ரியோட அப்பா வந்து மறுபடியும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறாரு ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு 16 வயசு இருக்கும் அவர் வந்து அப்போ தான் அவருக்கு வந்து கேன் வந்து தெரிய வருது அவருக்கு வந்து அப்போதைக்கு வந்து கேன் தெரிஞ்சால் வந்து ரொம்பவே தப்பாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே சொல்லாமல் இருந்தார் அதுவும் இல்லாமல் இவர் வந்து பார்க்கில் உட்காந்துக்கிறப்போ ஒரு பையன் வந்து தினிக்கு வாக்கிங் போயினே இருப்பான் அவர் மேலே வந்து ஒரு க்ரஷ் ஆகி ஒரு தடவை என்ன பண்ணிட்டாருன்னா பக்கத்தில் இந்த ஒரு ஆக்கி பேட்டை எடுத்து அவர் மண்டியில் அடித்து அவரை வந்து ஒரு செக்ஷுவலாக வந்து இவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இவர் எதுவுமே பண்ணாமல் தான் இருந்தார் ஒரு நாள் வந்து ஜெஃப்ரே வந்து காரில் போய்கிட்டு இருந்தார் ஸ்டீஃபனுன்ற வந்து சார் என்னை வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்ருங்கன்னு சொல்லி லிஃப்ட் கேட்குறாரு இவர் ஊன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நல்லா ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு டம்பிள்ஸ் எடுத்து ஸ்டீஃபன் தலையில் அடித்து அவரை ரொம்பவே தப்பாக யூஸ் பண்ணி அவரை சாவடிக்கிறான் அதுதான் ஜெஃப்ரியோட ஃபஸ்ட்டு மர்டர் ஸ்டீஃபனோட உடம்பை வந்து ஒரு அவங்க வீட்டு பின்னாடி இருந்த ஒரு கார்டனில் புதைச்சிட்டு கொஞ்சம் வாரம் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்பவே பர்ன் பண்ணி அவங்க வீட்டு பாத்ரூமில் வந்து இது பண்ணிடுறான் அது இல்லாமல் அவனோட போன் இருக்கும்ல அது போனை வந்து சுத்தியால் உடச்சி நல்லா தூள் பண்ணி பக்கத்தில் இருந்த ஒரு காட்டில் போய் போட்டு வந்துடுறான் ஜெஃப்ரே வந்து ரொம்பவே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறான் அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு போகிறான் ஸ்கூலை விட்டு இவனை துரத்திடுறாங்க இவங்க அப்பா என்ன பண்ணார்னா ஒரு வருஷம் கழித்து வந்து ஆர்மியில் சேர்த்து விட்டுறாங்க அதாவது மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டாக சேர்த்து விட்டுறாங்க அங்கேயும் நல்லாவே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறான் அதுவும் இல்லாமல் அங்கேருந்து 2 ஆர்மி ஆஃபீஸர் மேலே ரொம்பவே செக்ஷுவலாகவே நடக்க ஆரம்பிச்சிடுறான் அதனால ஆர்மி விட்டு இவனை துரத்திடுறாங்க ஆர்மிக்காரங்க வந்து இவனை என்ன சொல்கிறாங்கன்னா இவன் ரொம்பவே தண்ணி அடிக்கிறதுனால தான் நாங்கள் துரத்தணும்னு சொல்லி விட்டுறாங்க ஆர்மி விட்டு என்னை வெளில துரத்திடுறாங்க ஜெஃப்ரே என்ன நினைக்கிறான்னா இதெல்லாம் நடந்தது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னை வந்து ரொம்ப அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பொட்டிகளில் போய் வேலை செய்கிறான் அங்கேயும் சும்மா இல்லை இவன் ரொம்பவே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுதான் தண்ணி அடிச்சுட்டு வந்து வேலைக்கு வரான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க இவன் வந்து ஜெஃப்ரே வந்து துரத்தி விட்டுறாங்க இதெல்லாம் வந்து ஜெஃப்ரியோட அப்பாவுக்கு தெரிய வருது ஜெஃப்ரியோட அப்பாவும் அவங்களோட கிராண்ட் மதருக்கு வீட்டுக்கு கூண்டு போய் விட்டுறாங்க எப்போனா 1986 போய் அவங்க வீட்டில் விட்டுறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படியே நிறையவே தண்ணி அடிச்சுன்னு அங்கே தான் இருக்க ஆரம்பிக்கிறான் திருப்பி 1987 வந்து ஒரு பார்ட்டிக்கு இவனை இன்வைட் பண்ணுறாங்க இவனை பார்ட்டியில் போய் தண்ணி அடிச்சுட்டு காத்தால் ஏந்து பார்க்குறான் பக்கத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்க செத்து கெடுக்கிறாங்க இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை சூட் கேஸில் போட்டு காரில் வச்சு அவங்க கிராண்ட் மதர் வீட்டுக்கு கொண்டு வந்து கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் கூட்டின்னு போய் தோண்டி இவனை பொச்சிட்றான் இவன் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா சில பேரை பார்ட்டிக்குன்னு சொல்லி இன்வைட் பண்ணி அதே மாதிரி நல்லா யூஸ் பண்ணி தப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தோண்டி கீழே போட்டு பொச்சிட்றான் ஒரு நாள் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு கெட்ட வாடை வருதுன்னு சொல்லி அவங்க கிராண்ட் மதர் என்ன பண்ணாங்கன்னா இது தப்பா நடக்குதுன்னு சொல்லி ஜெஃப்ரியை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. அவனும் வெளில போயிட்டு ரூம் நம்பர் 213ல போய் தங்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா எனக்கு யாராவது கடிச்ச வரைக்கும் ரொம்ப நாள் வரணும்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்துகிட்டு இவன் என்ன யோசிக்கிறான்னா நம்ம கூட யாராவது கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா பார்ட்டின்னு சொல்லி சில பேர் வந்து இன்வைட் பண்றான். பார்ட்டிக்கு வந்தவங்களை வந்து நல்லா தண்ணி அடிக்க வச்சுட்டு மயக்க நிலைமைக்கு போக வச்சிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா தலையில ஓட்டை போட்டு சில பல கெமிக்கல்ஸா ஆட் பண்ணி கோமான அளவுக்கு போற வழிக்கு பண்றான். ஆனா அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அவனையும் கொன்னுடுறான். கொன்று என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறான் ஃப்ரிட்ஜில். அதுவும் இல்லாமல் அவனோட தலையெல்லாம் வெட்டி சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் ஒரு ட்ரம்மு வச்சிங்கன்னா அதிலெல்லாம் வந்து இவங்களோட பணத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆசிடெல்லாம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் இல்லாமல் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு மாதிரி வாடை வர ஆரம்பிக்குது. என்னப்போ உன் வீட்டிலேருந்து வாடை வருதுன்னு சொல்கிறப்ப வந்து அவன் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பழைய கறி வாங்கி வச்சிருந்தேன் அது கெட்டு போயிடுக்குது அதனால இந்த மாதிரி எல்லாம் வாடை வருதுன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஒரு தடவை என்ன பண்ணான்னா ஒரு 14 வயசு பையனை இன்வைட் பண்ணுறான் பார்ட்டின்னு சொல்லிட்டு. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா ட்ரிங்க் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறான். இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறான். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெஃப்ரி சீக்கிரம் போயிட்டு சார் இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு சார் இவனுக்கு ஒரு 19 வயசு நிறையா ட்ரிங்க் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு சார் நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறான். அன்றைக்கே அவனை சாவடிச்சிட்றான். இவன் வந்து சாவடிக்கிறப்ப எல்லாவட்டையுமே இவனோட கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சி இவனோட டேபிளை வச்சிடுறான். அதாவது எந்த மாதிரி ஃபோட்டோனா கை தனித்தனியாக இருக்கிறதாகட்டும் அந்த பாடிகள்லாம் ஸ்பாயில் பண்ணுறதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருந்தான். ஜெஃப்ரி இன்னொரு தடவை வந்து ஸ்ட்ரேசி எட்வர்டுன்றவரை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறான். ஒரு தடவை என்ன பண்ணுறான்னா அவன் கைக்கு விலங்கு போட்டு உட்கார வச்சிடுறான். ஆனால் வந்து எட்வர்டுக்கு தெரியவே இல்லாது. எட்வர்டு என்னடான்னு போய் விலங்கு நம்ம கையிலன்னு பார்க்குறப்ப அவன் வந்து திடீர்னு வந்து ஜெஃப்ரி சொல்கிறான் நீ என்னோட வாழ்க்கை முழுக்க ட்ராவல் பண்ண போகிற கைதின்னு சொல்கிறான். இதெல்லாம் சுதாரிச்சுக்கினா எட்வர்டு என்ன பண்ணுறாருன்னா டேய் நான் உன் கூட தாண்டா இருக்க போகிறேன் வாழ்க்கை பூரா உன் கூட தாண்டா இருக்க போகிறேன் நீ என்னோட ஃப்ரெண்டுடான்னு சொல்லி சமாதானப்படுத்தி பக்கத்தில் உட்காரைக்கிறான். எட்வர்டும் ஜெஃப்ரிக்கு நல்லா அடிச்சுட்டு வெளில தப்பிச்சு வந்துடுறாரு. அந்த நேரம்னு பார்த்து போலீஸ் வந்துன்னு இருக்காங்க. எட்வர்டு போய் போலீஸில் சொல்கிறான் சார் ஜெஃப்ரின்றவன் வந்து என்னை இந்த மாதிரி விலங்கு கைக்கு போட்டு என்னை வந்து சாவடிக்க பார்க்குறான்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் போலீஸ் வந்து அந்த விலங்கு வந்து அவுக்க பார்க்குறாங்க. அவுக்கவே முடியல. ஜெஃப்ரி வீட்டுக்கு கூட்டின்னு போய் ஜெஃப்ரி விசாரிக்கிறாங்க நீ உன்னை கொலை பண்ண பார்த்தியா இந்த கைக்கு போடுற விலங்கு சாவி எங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அந்த டேபிள் மேலே இருக்குன்னு சொல்கிறான் ஜெஃப்ரி. போலீஸும் இப்போ இந்த டேபிள் மேலே இருக்கிற சாவி எடுக்கலான்னு பார்த்தப்ப கீழே வந்து இவன் வந்து கொலை பண்ணுறப்ப எடுத்து வச்ச ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. போலீஸ் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி விடுப்புற தேடுறப்ப ஃப்ரிட்ஜில் வந்து தலை வெட்டி வச்சுருக்கான். அதுவும் இல்லாமல் சில பல ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கான். பக்கத்தில் வந்து ட்ரம்மில் வந்து சில பல அதான் அந்த உடம்புங்களோட கழிவெல்லாம் வரத்தை பார்த்துட்டு போலீஸும் ஜெஃப்ரியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ அப்போ தான் தெரியுது இவன் மொத்தமாகவே 17 கொலை பண்ணியிருக்கான். அது எல்லாமே வந்து தப்பாக அதாவது அவங்கள வந்து கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி செக்ஷுவலாக யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இதெல்லாம் தெரிய வந்து போலீஸ் வந்து கோர்ட்டில் இவனை போய் நிற்க வைக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து ஜெஃப்ரி என்ன சொல்கிறான்னா நான் வந்து அப்போ வந்து ஒரு மாதிரி மென்டல் மாதிரி இருந்தேன் அதனால இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். ஆனால் டாக்டர் இவனை செக் பண்ணிட்டு இவன் எதுவுமே இல்லை வந்து இவன் நடிக்கிறான்னு சொல்லி டாக்டர் வந்து கோர்ட்டில் சொல்கிறாங்க. கோர்ட்டும் வந்து ஜெஃப்ரிக்கு வந்து 16 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அவனை வந்து ஜெஃப்ரி வந்து ஜெயிலில் அடிக்கப்படுறாங்க. ஜெஃப்ரி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து தனியாக தான் அடிக்கப்படுறாங்க. கொஞ்ச நாள் போக போக வந்து இவன் கூட வந்து 2 பேர் வந்து சேர்க்குறாங்க. அதாவது ஜெயில்மேட்டாக சேர்க்குறாங்க. ஜெஃப்ரி கூட இருந்த 2 பேருமே ஒரு தடவை வந்து ஜெஃப்ரியை நல்லா அடிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு 2வது தடவையும் அடிக்கிறாங்க. அப்போ ஒருத்தவன் பேர் வந்து கிறிஸ்டோஃபர்ன்ட்டு பக்கத்தில் இருந்த ஒரு இரும்பு கம்பி எடுத்து திடீர்னு ஜெஃப்ரி மேலே அடிக்கிறான். ஆனால் ஜெஃப்ரி வந்து மறுபடியும் எதுவுமே அட்டாக் பண்ணாமல் சைலண்டாகவே இருந்துடுறான். ஆனால் இவனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஜெஃப்ரியை. ஆனால் வந்து இறந்துடுறான் ஜெஃப்ரி வந்து. போலீஸ் வந்து கிறிஸ்டோஃபர்கிட்ட கேட்குறாங்க நீ எதுக்காக ஜெஃப்ரியை வந்து அடித்தே சாவடிச்சேன்ட்டு. அப்போ கிறிஸ்டோஃபர் சொல்கிறான் எனக்கு வந்து கடவுள் சொன்னார் நீ போய் ஜெஃப்ரி அடித்தே சாவடின்னு சொல்லி கடவுள் சொன்னாருன்னு சொல்லி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஒரு ஆர்கான்ஸ் மாதிரி பிரித்து வச்சுட்டு அதில் வந்து சாஸ் ஊற்றி ஆர்கான்ஸை வந்து ரத்தம் வர மாதிரியே தான் இவன் சாப்பிட்ணுந்தான். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே இவனை பிடிக்கவே இல்லை அதனால தான் இவனை அடித்தே சாவடிச்சேன்னு சொல்லி கிறிஸ்டோஃபர் வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறான். ஜெஃப்ரி வந்து எப்ப இறந்தாருன்னா 28 நவம்பர் 1994ல தான் அவர் இறந்தாரு. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஜெஃப்ரியால எத்தனை பேர் இறந்தாங்களோ அவங்களுக்கு வந்து லேண்ட் ஆகட்டும் சொத்துக்களாகட்டும் ஜெஃப்ரியோட லேண்ட் ஆகட்டும் சொத்துக்களாகட்டும் எல்லாமே பிரித்து அந்த 17 குடும்பத்துக்கும் கொடுத்துட்றாங்க. இதுதான் ஜெஃப்ரி தஹமரோட கதை. இதை பற்றி போடுங்க ப்ரோன்னு சொல்லி இன்னிஷியர் ரகங்கள் அவர் வந்து கீழே கமெண்ட் போய் கமெண்ட் கேட்டிருந்தாரு. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுவும் இல்லாமல் நம்மளை ஃபாலோ பண்ணுறது இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் ஏற்றிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எம்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது கண்டென்ட் பற்றி வீடியோ இருந்தால் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Bye guys.